சொல்லிடுறேன். எல்லோரும் வந்து டிஎஸ்பி வந்து நின்னா உடனே ஸ்கூலில் டாப்பர், காலேஜில் டாப்பர்லாம் இல்லை, ஸ்கூலில் வந்து ஆவரேஜாக ஒரு 25வது ரேங்க், 30வது ரேங்க் அவ்வளோதான் எடுப்பேன். ஒரு 70 பேர் இருப்பாங்க, ஒரு ஆவரேஜாக அந்த ரேங்க் தான் எடுப்பேன். ஆனால் விளையாடுவேன். எனக்கு இந்த ஸ்கூலில் இந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டேலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த லைனை மார்க் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா நான் முதலாக ஓடிடுவேன். இந்த ட்ராக்கை மார்க் பண்ணுறது, கேம்ஸுக்கு ஃபீல்டை மார்க் பண்ணுறது எல்லாமே கூப்பிட்டா முதலாக நான் ஓடிடுவேன். அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் படித்தேன். விளையாடுவேன், அதுக்கப்புறம் தான் படிப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்படி படிக்கும்போது குரூப் ஒன் மறுபடியும் வருது. இந்த என்னோடய 5th அட்டெம்ப்ட் எழுதுறேன், பை லக்கு பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிட்டு இன்டர்வியூ போய் இன்டர்வியூ பாஸ் ஆகி போஸ்டிங் கிடச்சிருது. அது என்ன சொல்ல வரேன்னா, வந்து நான் 2011 என்னோடய அந்த ஸ்டடீஸை, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற கரியரை ஸ்டார்ட் பண்ணி நான் டிஎஸ்பி ஆகிறதுக்கு மட்டும் 2020 தான் நான் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறேன். ஒரு அரௌண்ட் 9 இயர்ஸ், எனக்கு வந்து 9 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு போஸ்டிங்ஸ், ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ்டு போஸ்ட்டுக்கு வரத்துக்கு 9 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணுன்னா முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொறுமை வேணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எடுத்த உடனே யாரும் வந்து பாஸ் பண்ணிட முடியாது. அது பை லக்கு வேணால் ஆகலாம், 1 இயரில் பாஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க. பட்டு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஒரு எண்டூரன்ஸ் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். டெய்லியும் ஏதாவது படிக்கணும். ஒரு உங்களால் முடியலையா, ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினாவது போட்டு போட்டு பார்க்கணும், மேக்ஸாவது போட்டு பார்க்கணும். அந்த ஸ்கூல்லேருந்து 6th டுவெல்த் வரைக்கும் படிக்கிறது, அந்த சமச்சீர் கல்வி புக்கு, ஸ்கூல் சிலபஸ் தான் எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு கடையில் போய் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிற புக்குன்னு சொல்லி கொடுப்பான், அதை வாங்கிட்டு வந்து நீ படிச்சிங்கன்னா சத்தியமாக பாஸே ஆக முடியாது. இந்த புக்கை படித்தா குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லி கொடுப்பாங்க, அது சத்தியமாக யாருமே பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை வாங்கி படித்தா படிக்கிறவெல்லாம் பாஸ் ஆகிட்டு போயிடுவானே. அது வந்து எங்கேருந்து எடுப்பானா, உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்லேருந்து தான் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி அவன் புக்காக போட்டு மார்க்கெட் பண்ணுவான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க 6th 12th வரைக்கும் உங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சு எப்போ கொஸ்டின் கேட்டாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும். லா ஆஃப் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் நீங்கள் அது சொல்லணும், அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஏன் பூமி வந்து சுற்றிகிட்டே இருக்குது, பூமி வந்து ரொட்டேட் ரெவால்வ் ஆகுது, தன்னைத்தானே ஏன் சுற்றுது பூமி, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம், பூமி தன்னைத்தானே சுற்றுது, சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்கிறோம். எப்படி சுற்றி வருது, ஏதோ ஒரு பீரியடில் நிற்கணும் இல்லையா, ஏன் நிற்கலாது, ஏன்னா வந்து லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதுவும் தடுக்க இல்லை, அதாவது ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த பொருள் வந்து நிலையாகவே ஒரே இடத்துல சுற்றி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதான் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட்டை படிக்கும் போதும், நான் வந்து இது ஸ்கூலில் எனக்கும் தெரியாது, நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி உட்காந்துருமே கேட்டால் எனக்கும் சொல்ல தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், லா ஆஃப் இனர்ஷியானா இதுதான், நியூட்டன்ஸ் லானா இதுதான் சொல்லி. ஒரு எக்ஸாமுக்கும் அடிபட்டு ஃபெயில் ஆகி படிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் என்ன, உங்களை நான் பண்ண தப்பை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களை இந்த ஏர்லி ஏஜஸ்லேயே படிக்கும் போது இந்த மாதிரி இதை புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டாகவும் மார்க் பேஸ்டாகவும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வேணால் உங்களுக்கு வந்து ஹை ஸ்கோரிங் மார்க் இருக்குது, நல்ல ஒரு லைஃப் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஓகே இருக்குது. பட் அந்த ஒரு மார்க்கை மட்டுமே நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணாது. ஒரு 10th 12th வரைக்கும் படித்து ஃபெயில் ஆனவங்க முதற்கொண்டு இன்றைக்கி குரூப் 1 பாஸ் பண்ணவும் இருக்கான், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்காங்க. ஸோ வந்து மார்க் மட்டும்தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு தப்பான கண்ணோட்டம். அது நான் பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், பசங்களை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி படி படி மார்க் வாங்கு, அவன் இப்படி படிக்கிறான், அந்த பையன் இப்படி படிக்கிறான், நீ இப்படி படிக்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த லைஃப் வந்து ஸ்கூல் லைஃபுங்கிறது ஒரு ஜாலியான லைஃபு, நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப், நல்லா விளையாடட்டும். இந்த 12th வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுற ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் வந்து அவங்க லைஃப் லாங் இருக்கும். நம்ம சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம குழந்தைங்க வந்து நல்லா குண்டாக உருண்டையாக வெள்ளையாக தக்காளி போல மாதிரி உருண்டையாக இருந்தால் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு நாம் நினைப்போம். நிறையா பெற்றோர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஆனால் அது வந்து தப்பான ஒரு மித்து. வந்து குழந்தைங்கன்னா நார்மலான ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கணும். பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து அரௌண்ட் வித்தின் 19 to 25 அதுக்குள்ளே இருந்தால் தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைன்னு சொல்லுவாங்க. 25க்கு மேலே போடுச்சுனாலும் தப்பு, 19 கீழே வந்தாலும் தப்பு. பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் நம்ம ஹைட்டுக்கு நம்ம வெயிட்டு அந்த ஒரு ரேஷியோவில் சொல்லுவோம். ஸோ அந்த பெற்றோர்களும் நீங்கள் அதை வந்து மனசில் வச்சுக்கணும். குழந்தைகளை வந்து டெய்லி விளையாட விடணும், விளையாடுறதும் படிக்கிறதும் ரெண்டும் சரி பங்காக இருக்கணும். அப்படி தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் டஃப்னஸ் கிடைக்கும். நல்லா விளையாடி கிரவுண்டில் அடிபட்டு ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு இருப்பான். அதாவது ஒரு ஃபுட்பால் விளையாடணும்னா மீதி இருக்க 10 பேரை அவன் கனெக்ட் பண்ணி ஒரு லீடராக இருப்பான். மீதி 10 பேரை கோஆர்டினேட் பண்ணி விளையாடுவான்.
அவனுக்கு வந்து அந்த கிரவுண்டில் ஒரு மென்டல் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்கும். அந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து அவனுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு மென்டல் டஃப்னஸை கொடுக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போதும் தன்னை அவனுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பெற்றோர்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க, குழந்தைங்களை வந்து படிங்கிறது மட்டும் சொல்ல வேணாம், விளையாடணும் படிக்கணும், அது ரெண்டுமே பார்க்க சொல்லணும். இன்னொன்று, புக்ஸு படிக்கிற ஹேபிட்டு மேக்ஸிமம் இருக்காது நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து. நீங்கள் இந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதே இருக்காது. ஸோ நான் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், 11th 12th அந்த டிகிரி முடிக்கும் போது ஸ்கூல் முடிச்சுட்டு டிகிரி போகிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து புக்ஸை ரீட் பண்ணுற ஹேபிட் வச்சுக்கணும். புக்ஸுனால் உங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் நாவல்ஸு, தமிழ் நாவல்ஸ் எதை வேணாலும் நீங்கள் படிங்க. அந்த மாதிரி ஒரு புக்ஸை படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஒரு இன்னொருத்தட்ட போய் நீங்கள் ஒரு மூணாவது நபர்கிட்ட போய் நீங்கள் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுனாவே ஒரு நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். போய் சும்மா ஒருத்தட்ட பேசிட முடியாது. நிறையா புத்தகங்கள் படிக்கும்போது தான் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும், நம்ம இன்னொருத்தர் போய் நிறையா பேச முடியும். ஸோ அந்த புக்கு படிக்கிறது, உதாரணத்துக்கு ரெண்டு புக்கு, ரூட்ஸ்னு ஒரு புக்கு இருக்கும். அந்த ரூட்ஸ்னு ஒரு புக்கு ஒன்றும் இந்த உலகத்தையே அந்த யூஎஸ்ஏவே திருப்பி போட்டது. இன்றைக்கி ஒபாமா வந்து யூஎஸ்ஏல ரெண்டு டைம் பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னா அதுக்கு வந்து அந்த ரூட்ஸுங்கிற ஒரு புக்கு தான் ஒரு காரணம். அலெக்ஸ் ஹெய்லேன்னு சொல்லி ஒரு ஆத்தர் அந்த ரூட்ஸ் புத்தகத்தை என்ன எழுதியிருப்பாருன்னா, 7 தலைமுறை, அவர் வந்து 7ஆம் தலைமுறை. அவர் அந்த 7ஆம் தலைமுறையை அவர் வந்து என்னுடைய மூதாதையர்கள்லாம் ஏன் வந்து யூஎஸ்ஏல இப்படி இருக்காங்க, ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்காங்க, இந்த மண்ணுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தேடி போவார். அந்த ரூட்ஸுங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி ஒரு டிவி சீரியலாக கொண்டு வராங்க யூஎஸ்ஏல, அமெரிக்காவில். அந்த சீரியல் வேஸ் பார்க்குறதுக்காக ஒட்டுமொத்த யூஎஸ்ஏமே நைட்டு வந்து 1/2 hour 8:30 to 9 வெளியிலே போக மாட்டாங்க. அந்த பீரியடில் அந்த புக்கு எழுது வந்து 1975 சம்திங் எழுதியிருப்பாங்க. அந்த டிவி சீரியலை பார்க்கும்போது யாருமே வெளியில் போக மாட்டாங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் ஈவன் ஃப்ளைட் டைமிங் கூட மாற்றி அமைச்சாங்க. அந்த ஃப்ளைட் டைம் கூட அந்த 8:30 to 9:30 யாரும் பேசஞ்சர்ஸ் வர்றது இல்லைங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட் டைமே மாற்றி அனுப்பிச்சாங்க. அந்த ஸ்டோரி என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த 7ஆம் தலைமுறை சொல்கிறாங்க இப்போ இதுக்கு எப்படி என்னோடய மூதாதையர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கண் இப்படி வெள்ளையாக இருக்குது, ஏன் அரைகுறை வெள்ளையாக இருக்கும், ஒன்று கருப்பாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும், ஏன் இந்த கலரில் இருக்கும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறான். அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளோட பூர்வீகம் என்னன்னு சொல்லி கேட்டு அவன் ஆதி எங்கேன்னு கண்டுபிடிக்கிறான். ஆப்பிரிக்க கண்டத்தில் காம்பியா நதிக்கரையில் அந்த அவங்களோட மூதாதையர்களை வந்து ஸ்லேவாக அடிமையாக வந்து வெள்ளைக்காரங்க விற்கிறாங்க. எப்போ ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்களாம் விற்கிறாங்க. அவங்க வந்து யூஎஸ்ஏல கொண்டு போய் அவன் செட்டில் பண்ணி அங்கே வந்து அடிமை வேலை பார்க்குறான். அப்படியே அவங்களும் வந்து ஜென்ரேஷன் டெவலப் ஆகி அவங்களுக்கு வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து இன்றைக்கி தேதியில் நம்ம வந்து 7ஆம் தலைமுறையில் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து 25 வயசு 30 வயசு கொண்டான ஒரு இளைஞன் அதை கண்டுபிடிச்சி தன்னோட ஆதி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வேணும். ஏன் சொல்ல வரனா, உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் தான் வந்து நீ வாழ்க்கையில் வந்து எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும். அந்த சின்ன பையன் நினச்சிருந்தால் அதை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி அவன் கண்டுபிடிச்ச அந்த புக் எழுதும் போது தான் வந்து யூஎஸ்ஏல ஒரு புரட்சி வந்து அவர் ஒபாமா வந்து 2 முறை பிரசிடெண்ட் ஆகிறார். இதெல்லாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விடாபிடியான ஒரு மென்டல் டஃப்னஸ் இருக்கணும் எப்பயுமே. இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் இருக்குது. அந்த ஓல்டு மேன் சி நாவலில் வந்து ஒரு 75 வயசு முதியவர் கடலில் டெய்லி மீன் பிடிக்க போவார். ஆனால் அவருக்கு டெய்லி மீனே கிடைக்காது. அவரை பார்த்து எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. கூட ஒரு பையனும் ஒன்று அசிஸ்டண்ட்டாக போவான், எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் கூட நீ ஏன் போகிற, அவன் கூட போனால் உனக்கு மீனே கிடைக்காது, போகாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நான் மீனை பிடிச்சே தீருவேன்னு சொல்லி சொல்லுவான், கடலுக்கு போவாங்க. இது வந்து ஒரு உண்மையான நாவல், உண்மையான கதையை நாவலாக கொண்டு வந்தது. 84 நாள் கடலுக்கு போகிறாரு, ஒரு நாள் கூட அவருக்கு மீனே கிடைக்கல. இந்த பையனும் அவருக்கு துடுப்பு போட்டு உதவி பண்ணுறான், போகிறாங்க வராங்க, எல்லோரும் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க, எதுவும் கிடைக்கல. 85வது நாள் மெர்லின்னு ஒரு மீன், அந்த பறவை மீன் மாதிரி இருக்கும், அதை வந்து ஈட்டி போது பிடிச்சிட்றாரு. பட் ஆனால் அந்த மீனை கூட்டிகிட்டு தொங்க அவர் இழுத்துட்டு வர முடியாது, ஏன்னா வந்து ஒரு 800 கிலோ இருக்கும். அந்த மீனை அவரால் கொண்டு வர முடியல. இருந்தாலும் 3 நாள் ஃபைட் பண்ணுறாரு, கடல்லையே ஃபைட் பண்ணுறாரு. அந்த அவர் வச்சிருந்த துடுப்பு மாற்றி ஈட்டியாக மாற்றி அடித்து கொள்கிறாரு. 5 ஷார்க் வரும், ஷார்க்லாம் வந்து கொண்டு அந்த பிளட்லாம் வந்து கடலில் ஸ்பில் ஆகி அந்த ஷார்க்லாம் வந்து அந்த மீன்லாம் கடித்து சாப்பிட்றோம். இருந்தாலும் அவர் அந்த பிடிச்ச அந்த ஈட்டியில் குத்த விடாமல் 3 நாள் கழித்து கடற்கரைக்கு கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அது வெறும் மீனாக இருக்காது, சும்மா ஒரே ஒரு அந்த மீனோட தலையும் உடம்புல அந்த ஸ்பைன் மட்டும் இருக்கும், ஒரு எலும்பு, அந்த எலும்பு கூடு மட்டும் இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து சொல்லுவார், நான் சொன்னதை சாதிச்சிட்டேன், நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய மீனை பிடிப்பேன்னு சொல்லி சொன்னேன், அதே மாதிரி செஞ்சு சாதிச்சிட்டேன் அப்படின்னு வருவார். இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 75 வயது முதியவர் அவரால் முடியும் அப்படின்னு அவர் செஞ்சு சாதிச்சு காட்டினார்னா, நீங்கள் வந்து இந்த இளைய தலைமுறை வளரும் தலைமுறை இந்த வயசுலேயே நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நான் செய்வேன், இந்த ஏஜில் இதை நான் அச்சீவ் பண்ணுவேன், இந்த ஏஜில் இதை அச்சீவ் பண்ணுவேன், 35 வயசில் வீடு கட்டுவேன், 40 வயசில் எல்லாமே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாழும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிரிட் இருக்கும். நீங்கள் நினச்சது நீங்கள் தான் அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும்.
இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன். சைபர் கிரைம் பற்றி டீம் சொல்லுவாங்க கண்டிப்பாக. முக்கியமாக இன்னொன்று வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்தந்த உங்களோட பெட்ரோல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல உணவு பழக்கத்தை இப்போ சின்ன வயசுலேருந்தே விட்டு கொடுக்கணும். இந்த வந்து எப்படி சொல்கிறதா, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்டை தான் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் எளிதில் வந்து ஜீரணம் ஆகாமல் அதிக நேரம் நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து உடனே கார்போஹைட்ரேட்டை கன்வெர்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு குளுக்கோஸை கொடுக்குற ஃபுட்டை தான் அதிகமாக சாப்பிடணும். அந்த மாதிரி கீரைகள் பழம் வகைகள் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டில் தான் அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்தோடனே வந்து ரைஸு, ஒயிட், இந்த மைதா, தோசை இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி எல்லாமே பாடியில் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நெக்ஸ்ட் ஒன் ஹவர்லேயே நம்ம பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒயிட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு டார்க் கலர்டு ஃபுட்ஸு, டார்க் கலர்டு ஃபுட்ஸை சாப்பிடும்போது நமக்கு நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். ஆந்தோசைனின்ஸு அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லி ஒரு பாடியிலே வந்து ஒரு செக்ரெட் ஆகும். அதெல்லாம் வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் யங்காக காட்டும், சீக்கிரம் வயசாகாது, கேன்சர் வராது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த சின்ன வயசுலேருந்தே இன்கல்கேட் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடாது. இந்த டார்க் கலர் ஃபுட்ஸ்லாம் அந்த சம்பா சி இந்த கருப்பு கோணி அரிசின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்ணும். அதெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடுவான்னு நினச்சிட்ருப்போம், பட் ஆனால் கிடையாது, எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு தான். ஆனால் அது வந்து சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி போயிடுச்சு. அதேமாதிரி ட்ரக்கு இந்த மாதிரி அந்த லைன்குள்ளே எங்கேயுமே போகக்கூடாது. ஸோ இந்த மெயினாக ட்ரக் அவேர்னஸ் சொல்லணும்னு நினச்சேன். ட்ரக்கை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த 16 வயசு 17 வயசு போய் வந்து ஒரு ட்ரக் எடுக்கிறானா ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேசிஸில் இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பான் ஃபஸ்ட்டு. அதான் எக்ஸ்பெரிமெண்டேஷன், 4 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்பான் ஃபஸ்ட்டு, சரி ஓகே நல்லாயிருக்கு, நல்லா இருக்காது, பட்டு அடுத்தது வந்து ரெகுலர் யூசேஜுக்கு போவான். அடுத்தது அப்யூஸு. 4வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டிபெண்டன்சி.